நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சமரச வார விழா இன்று முதல் துவங்கப்பட்டு வருகின்ற 13/4/2023 வரை நீலகிரி மாவட்ட அனைத்து தாலுகா நீதிமன்றங்களிலும் நடைபெற இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மற்றும் தலைமை குற்றவியல் நடுவர் முருகன் அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் வழக்கு தரப்பினர்கள் ஆகியோர்களுக்கு சமரசம் என்றால் என்ன, சமரசத்தின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சமரசர் முன்னிலையில் அந்தந்த வழக்குதாரர்கள் பேச்சுவார்த்தையில் சமரசம் செய்து கொள்வது, நிலுவையில் உள்ள வழக்குகளை நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர்கள் மூலமாகவோ சமரச மையத்திற்கு அனுப்பி வைத்து அதில் தீர்வு எட்டப்பட்டால் அந்த தீர்வு இறுதியான தீர்வு எனவும் அதற்கு மேல்முறையீடு கிடையாது உள்ளிட்ட அம்சங்களை தெரிவிக்கும் வகையில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி நாராயணன், மாவட்ட மக்கள் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதரன், மாவட்ட நீதிமன்ற சார்பு நீதிபதி ஸ்ரீதர் உட்பட வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிறந்த முறையில் கண் பரிசோதனை செய்ய ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ், நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிக்கல் ஷோரூம், கமர்ஷியல் சாலை, ஊட்டி. யாரெல்லாம் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்களோ எல்லாருமே யுத்தத்திலே. நீதிமன்ற வழக்குகளுக்காக மட்டுமல்ல, நமது வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டியது. கிருஷ்ணர் வருகிறார், ஃபர்ஸ்ட் மீடியேட்டர் அவர் தான் வர்றாரு. வந்த உடனே துரியோதனிட்ட கேட்குறாரு, இந்த தண்டனை காலம் முடிந்து விட்டது, முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினார். அந்த அறிவுறுத்தும் வந்து வெளிப்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கோவாத அவங்கள் என்னென்ன இருந்தாலும் அந்த அந்த சமயத்தில் எல்லாமே வெளிப்படுத்த முடியும். நீதிமன்றத்தில் அதை செய்ய முடியாது. நீதிமன்றத்தில் அதை செஞ்சால் அது கண்டப்ட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மனசில் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அவங்ககிட்ட கொட்ட முடியும். மத்தியஸ்தர் இந்த சமரசர் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கூர்ந்து கவனித்து அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு இணக்கமான தீர்வு ஏற்படுறதுக்கான வேலைகளை வந்து அவங்க வந்து அந்த பணியை வந்து செய்வாங்க. ஏன்னா அந்த கோர்ட் பீஸையும் வந்து திரும்ப வந்து நம்ம வாங்கிக்க முடியுது. ஸோ காலங்காலமாக வந்து ஒரு வழக்கம் முடிஞ்சு அதோட இது குறிப்பிட்ட மனசு விட்டு பேசணும்னா ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு இது வந்து முடிவெடுக்கும். இந்த வார்த்தை தான் இப்போ மாறி இருக்கு சமரசன்ட்டு. எல்லாமே கிராமத்துலேருந்து வந்திருப்போம் நிறைய பேர். பஞ்சாயத்து இருப்பாங்க. மகிழா நீதிபதி சொன்ன மாதிரி அந்த காலத்துலேருந்தே பஞ்சாயத்து இருக்குது. மகாபாரதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பஞ்சாயத்து இருக்குது. கிராமத்தில் பஞ்சாயத்து நாட்டாமல் ஊர் தலைவர், அந்த சமூக அமைப்பில் இருக்கிற ஜாதி சங்க தலைவர், ஊரில் இருக்கிற பெரியவங்களாம் நடத்துவாங்க. அது கோர்ட்டுக்கு வராது. அது எவ்வளோ பெட்டர் ஏன்னு சொல்கிறேன்னா, 3 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் சிலதெல்லாம் 6 மாதம் சிலதெல்லாம் ஒரு வருஷம் சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட காலத்துலேயுமே கோர்ட்டு வந்து வேலை போகிறான், பொண்ணு வேலை போடுறாங்க. அதில் வந்து தனி கொடுத்துறாங்க, வந்து அட்வைஸ் பண்ணுறது ஆள் இல்லை. இவங்களுடைய அந்த கோபத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறது, அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ அண்ணங்கிட்டயோ தங்கச்சிக்கிட்டேயோ சொல்கிறதுக்கு தாத்தா பட்டிட்டு ஆள் இல்லை. சமூக கட்டமைப்பு அது போகிற இப்போ இருக்குது நம்மளுக்கு. 1991 பன்னாட்டு மயம், பொருளாதார மயம், உலகமயமாக்கல், நுகர்வோர் கல்ச்சர், நுகர்வோர் கலாச்சாரம், அதுதான் நம்மளை வந்து பெரிய பிரச்சனை கூட்டு பண்ணி இப்போ நீதிமன்றத்தில் வர வேண்டிய சூழல் இருக்குது. கட்டாயம் அந்த வழக்கு சமரசம் ஆகணும் ஜட்ஜி நினைச்சாருன்னா, இந்த வழக்கறிஞர்கள் சொன்னாங்கன்னா, அது கட்டாயம் சமரச மையத்துக்கோ அப்புறம் அது வந்து எல்லா வழக்கையும் கட்டாயமும் முதல்ல வந்து கோர்ட்டுக்கு வர முடியும். எப்போ நம்ம டாக்டர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கிணங்க சமரச வாரம் இன்றிலிருந்து வருகின்ற 13/4/2023 வரை 4 நாட்கள் மாவட்ட அளவிலும் வட்ட சட்டப்படிகள் ஆணைக்குழு உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் இந்த மக்களுக்கான சமரச விழிப்புணர்வு விழா நடத்த உத்தரவாகி இன்றைக்கு ஆரம்பித்துள்ளோம். கடந்த 9/4/2005 அன்று இந்தியாவிலேயே முதன் முதலாக சமரச மையம் மேதக உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்டு, அதன் பின்னர் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலும் படிப்படியாக ஆரம்பித்து மக்களுக்கான விழிப்புணர்வை கடந்த 18 ஆண்டுகளாக ஏற்படுத்தி வருகிறோம். இதற்காக பிரத்யேகமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக சமரச மையம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு மாவட்ட நீதிபதி அளவில் இயக்குநராக போட்டு, அதன் பின்னர் படிப்படியாக கடந்த 6-5 ஆண்டுகளாக நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து வருகிறோம். இன்றைய தினம் அதற்கான சுற்றறிக்கை வழக்காடிகளுக்கு கொடுத்துள்ளோம். விழிப்புணர்வை பற்றி பேசியுள்ளோம். அதை மக்கள் புரிந்து கொண்டு யோசித்து சிவில் வழக்குகளை அவர்களாக முடித்துக் கொள்வது நல்லது. அதற்காக பயிற்சி பெற்ற சமரசர்கள் எங்களிடம் 30-40 பேர் உள்ளனர்.
தினசரி ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் வழக்குகளை நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அங்கு பல வழக்குகள் முடிக்கப்படுகின்றன. இன்னும் அதிகமான வழக்குகளை மக்கள் முடித்து கொண்டால் அவர்களுக்கும் நல்லது, எங்களுடைய நீதிமன்ற பணியும் குறையும் பொழுது. வழக்கு தீர்ப்பு எழுத வேண்டிய வழக்குகளில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஒரு கலோக்கலாக சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் எ செட்டில்மெண்ட் அப்ரோச் த ஆப்போசிட் பார்ட்டி, இஃப் யூ வாண்ட் எ ப்ராசஸ் அப்ரோச் த கோர்ட். என்னென்னா உங்களுக்கு தீர்வு வேணுமா, ஆப்போசிட் கட்சியார்கிட்ட போய் பேசுகிற முடிஞ்சிடும். சில வழக்குகளை வந்து நீங்கள் பேசி முடிக்க முடியாது, நீதிமன்றத்துக்கு வரணும். இந்த வில் ப்ரொபேட்டு, சக்ஸஷன் சர்டிஃபிகேட்டு, லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனு, அதுக்கெல்லாம் நீங்கள் கோர்ட்டுக்கு தான் வந்தவளோ வேறு வழி இல்லை. அது மாதிரி வழக்குகளுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க. சிவில் வழக்குகள் வந்து ஆப்போசிட் பார்ட்டி இல்லை வழக்கறிஞர் நோட்டீஸ் மூலிமா அரசியல்கிட்ட பேசி முடிச்சுக்கலாம். எனவே இந்த மக்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய இந்த இயக்கத்தை பற்றி மேலும் அதற்கான தலைவர், மக்கள் நீதிமன்ற தலைவர் எடுத்துரைப்பார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஒரு வார காலம் சமரச வார விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், அந்த மாற்று தீர்வு முறை வகைகளில் ஒன்றான இந்த சமரசம் பற்றிய முக்கியத்துவத்தை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுவதே ஆகும். 2010 வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஆப்கன் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து இந்த சமரசனுடைய முக்கியத்துவம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வழக்கும் நீதிமன்றத்திற்கு வந்த உடனேயே எதிர்த்தரப்பினர் வந்து அவங்களுடைய பதிலில் வந்து தாக்கல் பண்ண உடனே இமீடியேட்டாக அந்த இதில் வந்து அந்த உரிமையியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 89 சொல்லப்பட்டுள்ள மாற்று முறை தீர்வு வகைகளில் ஒரு முறைக்கு வந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மீடியேஷன், இந்த சமரசம் வந்து ஒரு வகை. அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து அங்கே அனுப்பி வைக்கும் பொழுது அங்கே உள்ள சமரசர் வந்து இரு தரப்பினரையும் அழைத்து இரு தரப்பினரையும் வந்து அவங்களுடைய ஏற்கனவே இந்த மீட்டிங்கில் எல்லாம் சொன்னபடி மனம் திறந்து அவர்களுடைய குறைகளையும் அவங்களுடைய வாதங்களையும் கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு சுமூகமான முறையில் வந்து தீர்வு வந்து ஏற்படுத்தி தருவார்கள். அந்த ஒரு தீர்வு வந்து ஏற்படும் பொழுது இருவருக்குமே வந்து வின் வின் தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருதரப்பிற்கும் வெற்றி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு மிச்சம், நேரம் மிச்சம், சிரமங்கள் மிச்சம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சமரத்தினுடைய பயன்கள். இந்த ஒரு வார காலம் வந்து இது நடைபெற இருக்கிறது. நாளைக்கு வந்து வீடியோ மூலமாக வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து வைத்திருக்கிறாங்க. நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்வலம், மீடியேட்டர்ஸ் மற்றும் வழக்கறிஞர்கள் ஸ்டாஃப்ஸ் பொதுமக்கள் மூலமாக வந்து ஒரு ஊர்வலம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கடைசி நாளான இந்த 13 அந்த சமரச மையத்தின் மூலமாக வழக்குகள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு சமரசம் மூலமாக தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொண்டு பலனடையும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.